வணக்கம், நான் வருண் பேசுறேன். இன்னைக்கு நான் எந்த விஷயத்தை பத்தி சொல்ல போறேன்னா, தமிழ் பொக்கிஷம் அப்படிங்கிற ஒரு சேனல் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த சேனல் வந்து இன்னும் 30 நாள்ல வந்து நாங்க க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள்ல இருந்து ஒரு நோட்டிபிகேஷன் அவருக்கு வந்திருக்கு, அந்த தமிழ் பொக்கிஷம் சேனலோட உரிமையாளர் விக்கி அவர்களுக்கு. ஸோ அவர் வந்து ஒரு அதை பத்தி ஒரு காணொலியும் போட்டிருக்கிறாரு. சப்போஸ் நீங்க பாக்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் இருக்கு, அண்ட் ஆல்ரெடி என்னோட கம்யூனிட்டிலையும் நான் அதை பத்தி ஷேர் பண்ணியிருக்கேன், நீங்களும் அதை போய் பாத்துக்கலாம். ஸோ இவருக்கு வந்து ஏன் அப்படி வந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணல, அதாவது ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும், அது வந்து நீங்கள் சரியாக பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து இந்த வீடியோக்கு முன்னாடி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வரும் இல்லையா, அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல யூசர்ஸ் வந்து சப்போஸ் என்கேஜாக இருந்தால் தான் ஒவ்வொரு யூடியூபர்ஸ்க்கும் வந்து ஒரு பணம் வரும். அது வந்து கம்ப்ளீட்டாக அவங்க வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிட்டாங்க. ஸோ யூடியூப் மூலிமா அந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து அவருக்கு வந்து இனிமேல் கிடைக்காது அப்படிங்கிறது வந்து இப்போதைக்கு அவருக்கு வந்து ஒரு டெம்பரவரியாக பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒவ்வொரு காணொலியும் பதிவிடும்போது நான் ஒரு விஷயம் நான் வந்து யூசர்ஸ் கிட்ட கேட்கவே மாட்டேன். என்னன்னா, வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நான் வந்து சொல்லவே மாட்டேன். அது காரணம் என்னென்னா, ஒரு நல்ல கண்டென்ட்டை போட்டோம்னாவே யூசர்ஸ் நம்மக்கிட்ட வருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். பட் என்னுடைய காணொலியில் நான் முதல் முறையாக ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் உங்கள் கிட்டக்கு சொல்கிறேன், தயவு செய்து தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன காரணம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம யூசர்ஸ் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த கவுண்ட் அதிகமாக காட்டுறோமோ, கூகுளில் வந்து ஒரு அல்காரிதம் இருக்கும், அவங்களே வந்து கால்குலேட் பண்ணி ஓகே இந்த சேனல் வந்து நல்லா க்ரோ ஆகுது அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க, அண்ட் வெயிட்டேஜ் பார்ப்பாங்க, எத்தனை யூசர்ஸ் வராங்க அப்படிங்கிறதெல்லாம். ஸோ இது மூலிமா வந்து அந்த சேனலுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு சின்ன ஒரு ஸ்டார் மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி அவங்களுக்கு கிடைக்கும். ரெண்டாவது என்னென்னா, நிறைய பேர் அந்த சேனல் வந்து இவங்க வந்து வேறு மாதிரி கண்டென்ட்ஸ் எல்லாம் போடுறாங்க அப்படின்னு சொல்லி யாராவது வந்து சப்போஸ் ரிப்போர்ட் பண்ணியிருந்தாலும் அந்த ரிப்போர்ட் ஏவரேஜ் வந்து கொஞ்சம் டவுன் ஆகும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அடுத்தது, இனி கொஞ்சம் சில பேர் கேட்கலாம், நாங்கள் எதுக்கு போய் சப்போர்ட் பண்ணோம், நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் போயிட்டுருக்கு, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, அவர் வந்து அவருக்காக பேசலை, நம்மளுக்காக பேசியிருக்கிறாரு. அவர் பேசின அத்தனை டாபிக்ஸும் பாருங்கள், நம்மளோட இலங்கை தமிழர்களை பற்றி பேசியிருப்பாரு, நம்ம தமிழ்நாட்டை பற்றி பேசியிருப்பாரு, இனியும் நம்ம தமிழர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம், எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தாண்டி வந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயமும் அவர் வந்து பேசியிருப்பாரு. ஸோ இறுதியாக தமிழ் பொக்கிஷம் சேனலை வந்து எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம எல்லாரும் வந்து ஒற்றுமையாக தான் இருப்போம், எந்த பிரச்சனை வந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுப்போம் அப்படிங்கறத நம்ம காட்டுவோம். ஏன்னா நீங்க அவர் பேசின டாபிக்ஸ் எல்லாம் எடுத்து பாருங்க, அவர் வந்து எந்த கைட்லைன்ஸும் மீறியிருப்பாருன்னு எனக்கே வந்து சந்தேகமா இருக்கு. ஏன்னா யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு நாட்டோட ராணுவ ரகசியத்தை வந்து வெளிப்படையா சொல்ற வீடியோஸும் இருக்கு, நிறைய ஆகாத வீடியோஸ், என்னென்னமோ வீடியோஸ் எல்லாம் இருக்கு, ஏலியன்ஸை பத்தி இருக்கு, அந்த நாட்டில இருந்து இந்த விஷயங்கள்லாம் நடக்குது அப்படி இப்படின்னு எத்தனையோ வீடியோஸ் இருக்கு. ஆனா இவர் வந்து பண்ணதுல வந்து எந்த ஒரு வீடியோமே வந்து ஒரு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ண கிடையாது, அதே சமயம் எந்த நாட்டோட இஷ்யூ பற்றி ரொம்ப வந்து அந்த நாட்டை பற்றி தப்பாவோ இல்லை, அதாவது பொய் எதுவுமே அவர் பேச கிடையாது, உண்மையை பேசியிருக்கிறாரு. ஸோ எனக்கு அதுதான் தோணுது. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் தமிழ் பொக்கிஷம், அண்ட் நன்றி. அண்ட் ஆல்சோ விக்கிக்கு ஒரு மெசேஜ் சொல்லிக்கிறேன், சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான், நீங்கள் இந்த உங்களோட வீடியோலேயே நீங்கள் ஆரம்பிக்கும் போதே அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் என்பது இல்லையடா அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிங்க, நீங்கள் பேசி முடிச்சா அந்த வீடியோ பார்க்கும்போது அந்த முண்டாசு கவிஞனே நின்று பேசின மாதிரி தான் இருந்தது. ஸோ அந்த தைரியம் எப்பவுமே உங்களுக்குள்ளே இருக்கட்டும். நன்றி.